அடுத்த சகோதரர் கேட்டுக்கிறாங்க, மஹரம் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு செல்வது கூடுமா? ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக ஹஜ் என்பது ஒரு ஃபரது, நிறைவே கட்டாய ஃபரது, நிறைவேற்ற வேண்டிய ஃபரது. அந்த ஃபரது கடமையாவதற்கு சில நிபந்தனைகள் இருந்தாதான். ஒலில்லாஹி அலல் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தபா இலைஹி சபீலா. அல்லாஹ் சொல்றான், யார் போய்விட்டு வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்கள் ஹஜ் செய்யணும் அப்படிங்கிறான். தான் ஹஜ் செய்யறது கடமைங்கிறான். இப்ப போயிட்டு வர அளவுக்கு சக்திங்கும் பொழுது உடல் சக்தி, உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி பண பலம், பண சக்தி, இது எல்லாமே இருக்கணும். போறதுக்கு வாய்ப்பு, வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கணும். இருந்தாலும் அவருக்கு ஹஜ் கடமை. இதுல ஆண்களுக்கு, பெண்களுக்கு உடல் சக்தி, உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி போயிட்டு வந்து பண வசதி, இதெல்லாம் இருந்தும் ஒரு மகரமான ஆண் துணையும் பெண்களுக்கு ஷரத்து. ஆண் துணை இருந்தால்தான் பெண்களுக்கு ஹஜ்ஜே ஃபர்து. ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை இல்லை என்னும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு ஹஜ்ஜே ஃபர்தே கிடையாது. அப்ப அதனால ஒரு பெண்ணை பொறுத்தவரையில அவர் நல்ல தகுதியான, தகுதி வாய்ந்த ஆண் துணையோடு தான் ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், அதுதான் முறை. அது ஒரு 60 வயசு 70 வயசு பெண்கள் லேடியா இருக்கிறாங்க, சரி, அவங்களுக்கு வந்து அதாவது ஆண் துணை ஒழுங்கான ஆண் துணை இல்லை, அதாவது ஒரு சாச்சா மகன், ஒரு பெரிய மகன், மாமா, ஒரு நம்பிக்கையான ஆணா இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கத்துல உலமாக்கள் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு 60 வயசுக்கும் போது பரவாயில்ல, அது வந்து அவங்க வந்து ரொம்ப வயோதிக பெண், அந்த பெண் யாராவது தகுந்த ஒரு ஆண் துணையோட போன தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இளம் பெண்கள், 40 வயசுக்குள்ள 50 வயசுக்குள்ள உள்ள இளம் பெண்கள் நிச்சயமாக ஆண் துணை இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை, அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமையும் இல்லை. இதனால புரிஞ்சுக்கணும்.